இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னா, டேஸ்டியான ஹெல்தியான நிலக்கடலை லட்டு. நிலக்கடலை லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இதுல வந்து இந்த கப்ல நான் எடுத்திருக்கேன். இந்த கப்ல 2 கப் நிலக்கடலை, 2 கப் நாட்டு சக்கரை, 1/2 முந்திரி, 1/10 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் நெய். நெய் இந்த ஏலக்காய் முந்திரிலாம் ஆப்ஷனல் தான். இந்த நிலக்கடலையும் நாட்டு சக்கரையும் இருந்தாலுமே இந்த நிலக்கடலை லட்டு நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு, கடாய் காஞ்சதும் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெடிக்கும். வெடிக்கிற சத்தம் கேட்டதும் அதை எடுத்து நல்லா இப்படி தோல் உரிதான்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லா தோல் உரிஞ்சிச்சுனாவே வேர்க்கடலை நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆற வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஆறிட்டு விட்டோம். அந்த டைமில் வந்து நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் வந்து நம்ம ஏலக்காவோட தோல் உரிச்சிட்டு அந்த விதையை வந்து அந்த சூட்லேயே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இதையும் நம்ம முந்திரி கூடவே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் இப்படி கையில் நல்லா தேய்ச்சி விட்டாலே அது தோல்லாம் வந்துடும். தோல்லாம் நீக்கிட்டு பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கணும். 1-2 பருப்பில் தோல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். மீதமுள்ள பருப்பையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சது எல்லாமே ஒன்றா சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சுவையான ஹெல்தியான வேர்க்கடலை லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.